Hi friends, welcome to my channel. Roshni here. இன்னைக்கு நம்ம வந்து முடக்காத்தான் சப்பாத்தி செய்வது எப்படினு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் முடக்காத்தான் அந்த செடியை வந்து நல்லா ஆஞ்சு நல்லா ஒரு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சு அதோட இதெல்லாம் நல்லா அலசி எடுத்துக்கப் போறோம். அலசி எடுத்ததுக்கு அப்புறம் அது நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு சப்பாத்தி மாவோட ஒண்ணா ஊத்தி பிசைய போறோம். தண்ணியில ஊத்தாம உப்பு, சப்பாத்தி மாவு, முடக்காத்தான் இத நல்லா போட்டு நம்ம பிசைய போறோம். தலைய நல்லா ஜாரில் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இப்போ நம்ம மாவோட போட்டு பிசைய போகிறோம். நம்ம வந்து இப்போ முடக்காத்தலை வந்து அரைச்சி நல்லா ஊற்றியாச்சு. இப்போ நல்லா வலுவலு நல்லா பிசைய போகிறோம். மாவு சாஃப்டாக நான் வந்து முடக்காத்தலையோட அந்த 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 நல்லா அரைச்சி ஊற்றுறதுக்கு லைட்டாக மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அது மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் ஊற்ற வேணாம். ஏன்னா முடக்காத்தலை இலையில அந்த வலுவலுப்பு தன்மை இருக்கும். நம்ம தண்ணியும் ஊற்றாமல் பிசைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சப்பாத்தி போடணும். நல்லா நல்லா கிளறி விட்டு நல்லா அப்படி அமைஞ்சு பிசைஞ்சுக்கணும். இப்படி பிசைய முடியாதுன்றவங்க அந்த உரல் இருக்குள்ள சின்ன உரல் அதை வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக வரணும். இது முடக்காத்தலை சாப்பிட்றது ரொம்ப உடம்பு நல்லது. மூட்டு வலி இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு சரியாகும், குழந்தைங்களுக்கு, வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் ஊற்றினப்போ ஒரு மாதிரி விழுவிட்ற வச்சு இப்போ ஒரு அளவுக்கு மாறிச்சு. இந்த மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தொட்டால் அவங்க கையில் ஒட்டவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இப்போ தேய்ச்சாச்சு. நல்லா உங்களுக்கு விடாமல் தேய்ச்சிட்டே இருக்கணும். கை வலிச்சிச்சுன்னா உரலை வச்சு நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. அமைக்கிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாயிரும். இப்போ நம்ம ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிக்கலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு அவங்க சாப்பிட்டு எழுதிக்கிறேன். வந்து இப்போ வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து கோலி போட்டு வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி தேய்க்கலாம். இப்போ நான் வந்து சப்பாத்தி மேக்கரில் வந்து கோலி வச்சு நான் வந்து சப்பாத்தி போட போகிறேன். இப்போ நான் சப்பாத்தி வந்து தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம கல்லை போட்டு எடுத்துடலாம், பேனில் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து கல்லை போட்டாச்சு. நான் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நான் குருமாவில் வச்சுருக்கேன். உங்களுக்கு குருமா வேணா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நான் குருமா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சப்பாத்தி குருமா வேணும்னா சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லணும் எப்படி வந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.